ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ஸ் சேனல். கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பேராமெடிக்கல் கோர்சஸ், இந்த பிஎஸ்சி நர்சிங் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து எப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க? இந்த டவுட்டை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. அண்ட் மோர் ஓவர் இன்ஸ்டாலையும் மெயிலையும் இது பற்றின டவுட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 19 பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், என்ன மாதிரி ஒரு கட் ஆஃப் வேணும், அதே மாதிரி எப்படி நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் நோட்டிபிகேஷனையும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம நீங்க வந்து ஃபுல் அப்டேட்ஸையும் பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் நீங்க வாட்ஸ்அப், டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோடைய லிங்க் எல்லாமே நம்ம இந்த சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க. இப்ப சென்ட்ரல் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்குது. நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ச் 1st இருந்து 22nd வரைக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது ஃபுல் ஃப்ரெஜ்ஜாக உங்களை ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு மொத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 கோர்சஸ் இருக்குது. இதோடு சேர்ந்து ஃபார்மா டியும் நம்மளுக்கு வந்து இன்க்ளூடிங் அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே எப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நம்மளுக்கு June 1st ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு ஆஃப்டர் 12th ரிசல்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 month அல்லது ஒரு 2-3 weeks என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஆகட்டும், கவுன்சிலிங் ஆகட்டும், எந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற அப்டேட் ஆகட்டும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுடைய TN மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியோடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி கவுன்சிலிங்கும் ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. நீங்கள் யாரும் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும், சென்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. இட்ஸ் ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலே போதும். அதே மாதிரி கவுன்சிலிங்கும் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், என்ன மாதிரி ஸ்டெப்ஸ், என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனலில் 1 by 1 உங்களுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போ அப்படின்னு கேட்டதுனால டேட் வந்து, ஏன்னா டேட் வந்து ஏன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சி வெல்லூர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிஃபோர் 12th எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு முன்னாடியே வருது. அதே மாதிரி ராமச்சந்திராலயம் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் மோர் அதே மாதிரி இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், இதெல்லாம் 1 by 1 நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோடைய காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கவுன்சிலிங்கில் ஒரு சில டாப் யூனிவர்சிட்டியான காலேஜஸ், டாப் ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது லைக் பிஎஸ்ஜி, கேஎம்சிஹெச், இந்த மாதிரி காலேஜஸுமே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமாக நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரே வழி, இந்த கவர்மெண்ட்டுக்கும் சரி ப்ரைவேட்டுக்கும் சரி ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபில் பண்ணி அனுப்புவோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நம்ம என்னென்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவுன்சிலிங்கில் சாய்ஸஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு June 1st தான் நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன், அதாவது ஆஃப்டர் 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நோ நீட் டு ஒரி அபவுட் தட். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் எவ்வளவு வேணும், என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, ஒவ்வொரு கோர்சஸை பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சேனலை பார்த்தாலே போதும். அண்ட் நம்மளுக்கு மீதி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டியோ அல்லது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ், இந்த மாதிரி காலேஜஸ் உடைய அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய 12th எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க, பாசிட்டிவிட்டியோடு இருங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.